வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய தமிழகத்தில் பல வருடங்களுக்கு பிறகு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை நம்முடைய தமிழக அரசாங்கம் அறிமுகப்படுத்த போகிறாங்க எந்த மாவட்டங்களில் எத்தனை பேருந்துகள் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத முதலாவதாகவும் இரண்டாவதாக எதற்காக திடீர்னு இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்ஸை அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் information is follows

பெற்றிருக்கும் ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாவறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அந்த பெட்டிஷனர் தெரிவித்திருக்கிறார் இதனால் நம்மளுடைய நீதிபதிகள் தமிழக அரசாங்கத்தில் இதற்கான உரிய விளக்கம் கேட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் திங்கட்கிழமை அன்று முதற்கட்டமாக நானூற்றி இருபத்தி நான்கு லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ்க்கான டெண்டர் ஆல்ரெடி அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த டெண்டருக்கான பீட்டர்ஸை கூடிய விரைவில் அவங்க தேர்ந்தெடுத்து இந்த நானூற்றி இருபத்தி நான்கு பேருந்துகளுமே ஏப்ரல் மாதத்திலே தமிழக மக்களுடைய பயன்பாடு வரும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த நானூற்றி இருபத்தி நான்கு பேருந்துகளினுடைய பிரேக்கப் அதாவது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேருந்துகள் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க சென்னையில் இருநூற்றி இருபத்தி நான்கு பேருந்துகளும் மதுரையில் நூறு பேருந்துகள் கோயம்புத்தூர் நூறு பேருந்துகள் ஆக இந்த நானூற்றி இருபத்தி நாலு பேருந்துகளை முதற்கட்டமாக தமிழகத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது தவிர மற்றொரு டண்டரையும் நம்ம தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நூற்றி எழுபது நான் ஏசி பேருந்துகள் இதனுடைய ஃப்ளோர் ஹைட் ஆனது நைன் ஹண்ட்ரட் எம்எம் என்ற இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதற்கு நீதிபதி அவர்கள் எதற்காக தமிழகத்தில் நூறு சதவீதமே இந்த லோ பஸ்ஸை பஸ்ஸே அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதற்கான விளக்கமானது தமிழகத்தில் இதற்கான போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இவங்க மீன் பண்ணியிருக்கிறது தமிழகத்தில் போதிய அளவிலான நல்ல தரமான சாலைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இது போன்ற தரமற்ற சாலைகளில் இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸை செயல்பட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த பேருந்துகள் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால இதை பேஸ்ட் மேனரில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனோம்னா சிட்டிக்குள்ளே தரமான சாலைகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் செயல்பாட்டு கொண்டு வருவதாகவும் புறநகர் பகுதிகளில் தரமற்ற சாலைகள் இருக்கிறதுனால அதாவது அன்னிவனாக இருக்கிறதுனால அந்த இடங்களில் ஹை ஃப்ளோர் பஸ்ஸஸை நாங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபதாம் தேதி இந்த திட்டத்தை பற்றிய ஒரு டீட்டெயிலான பிளான் எல்லாத்தையுமே நீதிமன்றத்திற்கு அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதன் அடிப்படையில் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதாங்க இந்த திட்டத்தை பற்றிய ஒரு மிக முக்கியமான அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஆக நம்முடைய தமிழக அரசாங்கமே சிட்டிக்குள்ள சாலைகள் நன்றாக இருப்பதாகவும் சிட்டிக்கு வெளியே புறநகர் பகுதிகளில் சாலையினுடைய தரமானது மோசமாக இருப்பதாக இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எது எப்படி அவங்க ஓவரால் எல்லா இடங்களிலுமே லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்தால் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு அது கண்டிப்பாக பயனளிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாதுங்க இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்